வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு போகர் சித்தர் அருளிய நன்னாரி வசியப் பிரயோகம். அதாவது இந்த நன்னாரி வசியப் பிரயோகத்தின் மூலம் நீங்கள் யாரை காண்கிறீர்களோ அந்த காணக்கூடிய அனைவருமே உங்களுக்கு வசியமாகி விடுவார்கள். அந்தளவுக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு மூலிகை தான் இந்த நன்னாரி வசிய பிரயோகம் என்பது. இந்த நன்னாரி மருத்துவ முறையிலும் எண்ணற்ற பலன்களை நமக்கு தரவல்லதாக இருக்கிறது. அதாவது மேகத்தினால் ஏற்படக்கூடிய சூட்டை தணித்து, அதாவது நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நன்னாரியினால் பல்வேறு பலன்கள் அடைய முடியும். உடல் சூட்டை தணிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த நன்னாரி பயன்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த நன்னாரி மூலிகையை நாம் எவ்வாறு எடுத்து வசிய பிரயோகத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி போகமா முனிவர் அருளியிருக்கிறார். அந்த பாடலை முதலில் பார்ப்போம். பண்பான நன்னாரி தன்னை சொல்வோம், சிற்பமுடன் பொங்கலிட்டு காப்பு கட்டி தீபமிட்டு வெளியிட்டு மந்திரத்தை கேளு, சிற்பமுற சீலி வடுகனி மோகி சோதிசன சோ மோதி என்று மூலம் வாங்கி அற்பமென நினையாமல் குளிசமாடி ஆச்சரியம் சிரசில் வைக்க செனமோகம் காணே என்று போகர் அருளியிருக்கிறார். அதாவது இந்த நன்னாரி என்பது வசிய மூலிகைகளில் மிக முக்கியமான மூலிகையாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த நன்னாரி மூலிகையை முதலில் கண்டெடுத்து அதற்கு காப்பு கட்டி தூப தீப ஆராதனைகள் செய்து வெண்பொங்கலிட்டு பலியிடவும். அதாவது பலி என்பது ஒரு எலுமிச்சங்கனியை பலியிட்டு பின் அதற்குண்டான மந்திரமான சீலி வடுகனே மோகி சோதிசனமோகி என்ற இந்த மந்திரத்தை நாம் குறைந்தபட்சம் ஒரு 108 முறை உருவேற்றி பிறகு எப்பொழுதும் போல 100,000 உருவேற்றினால் மிக சிறந்த பலன்களை நாம் பெற முடியும். ஆகவே எந்த அளவுக்கு மந்திரங்களை உருவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மூலிகை நமக்கு பயனளிக்கும், அந்த மந்திரம் பயனளிக்கும், அந்த எந்திரம் பயனளிக்கும். ஆகவே மந்திரத்தை உருவேற்றுவது தான் மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 100,000 உருவேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை நாம் காண முடியும். ஆகவே இந்த நன்னாரி மூலிகையை அடிமுதல் வேர் வரை, அதாவது சமூலம் என்றால் அடிமுதல் வேர் வரை இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும், அதாவது அனைத்தையும் பறித்து எடுத்து வந்து நிழல்பட உலர்த்தி பிறகு கல்வத்தில் வைத்து கருக்கி அரைத்து அதனுடன் ஜவ்வாது புனுகு கோரோசனை இவைகளை செய்து திலகமாகவும் மையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதை போகமா முனிவர் நமக்கு உச்சந்தலையில் குளிசமாக அணிந்து கொள்ள கூறுகிறார். அதாவது குளிசமாகவும் அணிந்து கொள்ளலாம். அதாவது தற்பொழுது உச்சந்தலையில் குளிசமாக அணிய இயலாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய புஜத்தில் கட்டி கொள்ளுங்கள் அந்த குளிசத்தை. அதாவது குளிசம் என்பது அந்த சமூலத்தை எடுத்து அல்லது அந்த வேர் ஆணி வேரை மட்டும் எடுத்து கூட ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து நீங்கள் குளிசமாக வலது புஜத்தில் கட்டி கொள்ளலாம். அந்த காலத்தில் இருந்தவர்கள் தலைப்பாகை கட்டினார்கள். ஆகவே தலையில் அதை மறைத்து வைத்து கொண்டு எந்த காரியத்திற்கு யாரை பார்க்க செல்கிறார்களோ அந்த காரியத்திற்காக செல்வார்கள். அந்த காரியம் வெற்றியடையும். ஆகவே இது உலகில் உள்ள அனைவரையும் வசியப்படுத்தும் என்று போகமா முனிவர் அருளியிருக்கிறார். ஆகவே போகமா முனிவரை மனதார நினைத்து அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்துவிட்டு பிறகு இந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் போகருடைய அருளால் நிச்சயம் இந்த காரியம் நமக்கு வெற்றியடையும். ஆகவே நம்பிக்கையோடு எந்த செயலையும் நீங்கள் செய்யுங்கள். எந்த சித்தரை நாம் வணங்குகிறோமோ அந்த சித்தரை முதலில் வழிபாடு செய்யுங்கள். பிறகு எந்த சித்தர் மூலம் இந்த மந்திரங்களுக்கு வெளிப்பட்டதோ, அதாவது ரிஷி சந்தர்ஸ் என்று கூறுவார்கள், ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு ரிஷி உண்டு. அந்த மந்திரத்திற்குண்டான குரு, அந்த மந்திரம் அவர்தான் படைத்ததாகவே அவரை வணங்கினால் மட்டுமே அந்த மந்திரம் நமக்கு பலனளிக்கும். ஆகவே இவ்வகையான விஷயங்களை கூர்ந்து நீங்கள் செய்து வாழ்வில் பயனடைய வேண்டும் என்றே நான் இங்கே உங்களுக்கு பதிவிடுகிறேன். ஆகவே சற்று சிரமம் பாராமல் செய்து உங்கள் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் மென்மேலும் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.